எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு மீரா. ஸ்ரீ அழாதீங்க, என்ன இது? சின்ன புள்ள மாதிரி கண் கண்ணுங்கிறீங்க, அழாதீங்க ஸ்ரீ. ஸ்ரீ அழாதீங்க ஸ்ரீ, எனக்கு புரியுது. இந்த தெருவிலேயே ரொம்ப கௌரவமா வாழ்ந்த குடும்பம், எனக்கு தெருவில் நாலு பேர் பார்க்குற மாதிரி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டீங்க. விடுங்க, யாருக்கு இதெல்லாம் பண்ணீங்க? உங்கள் அண்ணனுக்காக தானே, கவலைப்படாதீங்க. கௌரவம் முக்கியமா இல்லை ஒருத்தரோட வாழ்க்கை முக்கியமான்னு பார்த்தா வாழ்க்கை தான் முக்கியம். நீங்கள் செஞ்சது 100% சரிதான். அடுத்து என்ன செய்யலான்னு யோசிப்போம் ஸ்ரீ. அடுத்து என்ன மீரா? நம்மளை இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்தினதே அந்த மாயாதான். அந்த மாயாவை சும்மா விடக்கூடாது. மாயா! ஸ்ரீ, ஸ்ரீ, இதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா நல்ல நட்பு கெட்டுடும். ப்ளீஸ், வேண்டாம் ஸ்ரீ. சரி மீரா, வாங்க. என்ன பண்ற இவ? ஏரா சாத்தி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். என்ன பெரியமா, பாட்டெல்லாம் பலமா இருக்கு? இருக்காதா? பின்ன உன் முகூர்த்த கால் நடும்போது யாராவது சந்தோஷமா இருந்தாங்களா? என் கல்யாணத்துக்கு முகூர்த்த கால் நட்டப்போ எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஊரே திருவிழா மாதிரி 3 கொண்டாடினாங்க தெரியுமா? இப்பெல்லாம் கல்யாணம், காது குத்து, நிச்சயதார்த்தம், வளகாப்பு, இதோ இந்த முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் கூட எல்லாம் பேருக்குதான் பண்றாங்க. எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி செய்யறாங்களா என்ன? பட்டு பட்டுன்னு ஆரம்பிச்சுட்டு உப்பு சப்பு இல்லாம உடனே முடிச்சிடறாங்க. என்ன பெரியமா, வேணும்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஃப்ரெஷ்ஷா புதுசா இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுமா? எனக்கு ஏத்த மாப்பிள்ள கிடைச்சானா எனக்கு ஓகேதான். பெரியமா, நீங்க ஒன்றும் கன்னி பொண்ணு இல்ல, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க புருஷன் உங்க கூட இல்லாம ஓடி போயிட்டாரு, அதை மறந்துடாதீங்க. நான் தான் ஏதோ பேச்சுக்கு சொன்னா. சரி சரி, நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஏன் அகிலா, ஏற்கனவே மீரா ஸ்ரீதர் முகத்துல கறிய பூசிட்ட, இப்ப மஞ்சள் மகிமையா முகூர்த்த காலுக்கு மஞ்சள் தடவுற? இது யாருக்கு வைக்கிற சூனியன் எனக்கு புரியல. பெரியம்மா, நான் பந்தக்காலுக்கு மஞ்சள் வைக்கிறது உங்களுக்கு சூனியம் வைக்கிற மாதிரி தெரியுதா? மீரா தடவுனா அதுல ஒரு மங்களம் இருக்கும், நீ தடவுனா அதுல வில்லங்கம் தானே இருக்கும். என்ன பெரியமா, நக்கலா? வாய் ரொம்ப நீளுது. சரி விடுங்க. எப்படி என் பிளான்? ஒரே கல்லுல 2 மாங்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்க 4-5 மாங்கா கொத்தா விழுந்துருச்சுல்ல. எனக்கு மாங்கா விழுந்தா பரவாயில்ல, என் தலையில கல்லையில விழுந்துரும் போல இருக்கு. நல்ல வேளை மீரா வந்து ஸ்ரீதரை இழுத்துட்டு போயிட்டா, இல்லனா நம்ம கேவலப்பட்டு போயிருப்போம். ஆமா அகிலா, அந்த ரேவதி முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் நடக்கிறத ஜன்னல் வழியா பார்த்தத நான் பார்த்தேன். ஆனா அவ மூச்சு கூட விடலையே, அவ உண்மையிலே சூர்யாவோட பொண்டாட்டி தானா? பெரியமா, அவளுக்கு சூர்யா கூட வாழ பிடிக்கவே இல்லை. ஓ, அவளோட குழந்தை மட்டும்தான் அவளுக்கு வேணுமா? அதனாலதான் மேடம் வெளியிலேயே வரல. அப்படியே புருஷன் மேல பாச இருந்தாலும் ஓடி வந்துருவாளா? நான் தான் அவளை மிரட்டி வச்சிருக்கேன்ல. அதான எப்படி வருவா? ஆமா கிளா, ஸ்ரீதர் காட்டின செல்போன்ல எப்படி வீடியோ மாறிச்சு? அதான் எந்த அக்கிலா, யாரை எங்க மிரட்டணுமோ மிரட்டி, என்ன செய்யணுமோ செய்ய வச்சு, எப்படி மாத்தணுமோ அப்படி மாத்தி,
திருப்பதி லட்டுக்கு பதிலா திருநெல்வேலி அல்வான்னு மாத்திட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ கூடிய சீக்கிரம் பெரிய தலைவி ஆயிடுவ. பெரியமா, அந்த வீடியோவை மீராவும் ஸ்ரீதரும் என் கல்யாணத்துக்கு கொண்டு வந்து காட்டி என் கல்யாணத்தை நிறுத்த பாப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க ரொம்ப ஸ்பீடா பந்தக்கால் நட்டப்பவே வந்து காட்டிட்டாங்க. அத நானும் கொஞ்சம் எதிர்பார்க்கல. ஆமா ஆமா அகிலா, அத நானும் எதிர்பார்க்கவே இல்லை, சட்டுன்னு பயந்துட்டேன். ஆனா அதுவும் நம்மளுக்கு நல்லதா தான் நடந்திருக்கு. அந்த வீடியோவை வச்சு அண்ணனும் தம்பியும் எப்படி மோதிக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கல்ல? ஆமா கிளா, அடிதடி வரைக்கும் இல்ல இறங்கிட்டானுங்க. பாசக்கார பயலுக, ரெண்டு பேரும் ராமன் லக்ஷ்மணன் மாதிரி உயிருக்கு உயிரா இருந்தானுங்க. இப்போ விரோதி எல்லாம் ஆயிட்டானுங்க, படுபாதகி மாத்திட்டான். என்ன பெரியமா, சந்தடி சாக்குல எனக்கு சாபம் கொடுக்கறீங்க? நான் மைத்திலிய சொன்ன கிளா, ஒன்ன சொல்லல. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு ஒருத்தன் உயிரை இன்னொருத்தன் எடுக்கிற மாதிரி ஆயிட்டாங்கல்ல, அததான் நானும் எதிர்பார்த்தேன். இல்லனா சூரியம் ஸ்ரீதர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அந்த மீரை ஈஸியா வீட்டுக்குள்ள வந்துருவான், கல்யாணத்தை நிறுத்தி என்ன காலி பண்ணிடுவான். இனி ரெண்டு குரூப்பும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா பகச்சுக்கிட்டு தான் நிப்பாங்க. நானும் ஈஸியா என் லட்சியத்தை அடைஞ்சிருவேன். அதெல்லாம் சரியாக்கிலா, இதுக்கெல்லாம் பயந்து மீராவும் ஸ்ரீதரும் கம்முன் இருந்துருவாங்களா? வீடியோ எப்படி மாறுச்சுன்னு நோண்டி கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? கண்டுபிடிக்கட்டும், அந்த மாயாதான் காரணங்கிறத கண்டுபிடிக்கட்டும். அதுக்கப்புறம்தான் இருக்கு மெயின் ஸ்டோரியே. ஓ, மாயாவுக்கு ரேவதி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவான், மீராவுக்கு ஸ்ரீதர் சப்போர்ட் பண்ணுவான், கண்டிப்பா அங்கேயும் சண்டை நடக்கும். ரேவதியும் மீராவும் பிரிஞ்சிருவாங்க, அப்புறம் மீராவும் ஸ்ரீதரும் ரேவதி வீட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் சூர்யாவோட பொண்டாட்டி ரேவதிங்கிறத இந்த ஜென்மத்துல மீராவும் ஸ்ரீதரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சூப்பர்மா சூப்பர், அதுதான் என்னுடைய மாஸ்டர். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன மூளை அகிலா, உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு, கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? நான் பூஜை பண்ணணும். பண்ணு, நல்லா பண்ணு, பூ போடு. அகிலா நல்லா சத்தமா மணி அடி, ரெண்டு வீட்டுக்கும் கேக்கட்டும், ரெண்டு வீடு நாலு வீடு ஆகட்டும். நானும் நீங்க ரெண்டு பேரும் தகராறு பண்ணிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா நின்னு எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருந்தேன். எங்க ரூம்ல ஸ்ரீ பேண்ட் பாக்கெட்ல இருந்த செல்போன் அது, அந்த போன்ல இருந்த வீடியோ எப்படி மாறி இருக்கும் டாக்டர்? சரி, திரும்பவும் கேக்குறேன், அதுக்கும் மாயாவுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த வீடியோவை மாத்தி வச்சதே மாயாதான். வாட்? மாயா வீடியோவை மாத்தி வச்சாலா? நோ, நோ சான்ஸ். மாயா ஒன்னும் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. டாக்டர் கோவப்படாதீங்க, நடந்தது என்னன்னு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே மாயா கிட்ட விசாரிச்சு சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னா. மாயா தூங்கலையா? ஆமா மேடம், மனசே சரியில்லை. நீங்க போய் தூங்குங்க மாயா, இப்படி தூங்காம இருந்தீங்கன்னா அப்புறம் காலையில டயர்டா இருப்பீங்க. சரிங்க மேடம்.
மாயா, படிக்கிறதுக்கு ஏதாவது புக் இருக்குமான்னு பார்க்க வந்த. இப்ப என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுல எங்களை தங்க வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் போது உங்க கூட இருக்கிறவங்களை சந்தேகப்பட்டு பேசுறது தப்புன்னு எங்களுக்கு தெரியாத டாக்டர். மாயா யார் தெரியுமா? கூட பிறக்காத சகோதரி மாதிரி. அவ என்கிட்ட நர்ஸா இருக்கிறதுனால சிஸ்டர்னு கூப்பிடல, என் கூட பிறந்த சகோதரியா நினைச்சுதான் சிஸ்டர்னு கூப்பிடுறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? மாயா என்கிட்ட வந்து 8 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட தப்பா நடந்தது கிடையாது. நோ நோ, நீங்க மாயாவை சந்தேகப்படுறத என்னால அலோவ் பண்ணவே முடியாது. முதல்ல நீங்க மாயாவை கூப்பிடுங்க, மாயா வரட்டும், அப்ப உண்மை என்னன்னு தெரியும். மாயா எந்த தப்பும் பண்ண மாட்டா, அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க ரூம்ல இருந்து மாயா வந்ததுனால மாயா தான் இந்த தப்பு பண்ணிருக்கான்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல டாக்டர், மாயா அந்த தப்பு பண்றதுக்கு பின்னணி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப கூட எங்களுக்கு மாயா மேல கோபம் இல்ல, ஆனா மாயாவை ஹேண்டில் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் மாயாவை விசாரிக்கலாம்னு சொல்றேன். மாயா அப்படி வெல போற ஆள் கிடையாது. நீங்க தப்பா கெஸ் பண்றீங்க. மாயா தவிர வேற யாரும் உங்க ரூமுக்கு வரதுக்கு சான்ஸே இல்லையா? மாயா தவிர வேற யார் இருக்கா? நீங்க தான் இருக்கீங்க. ஆ, ஏன் என்னையே சந்தேகப்படுங்க? தேவைப்பட்டா நான் என்னையே கூட சந்தேகப்படுவானே. நான் அப்படி சந்தேகப்பட மாட்டேன். ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சா அத கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவேன். நாங்க மாயா கிட்ட பேசிக்கிறோம். மாயா, மாயா, நீங்க இப்படி பிஹேவ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மாயா, ஸ்ரீ கொஞ்சம் பொறுமையா இருங்க. டாக்டர் மாயா கூப்பிட்டு பேசுவாங்க. லுக், நான் மாயா கிட்ட இத பத்தி பேச போறதே இல்ல. எனக்கு மாயா மேல நம்பிக்கை இருக்கு. மாயா கண்டிப்பா இந்த மாதிரி கேவலமான காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டா. அத மாயா கிட்ட கேட்றுவா நீ? சந்தேகப்பட்டு கேக்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மனசு வலிக்கும். அந்த வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வலிய மாயாவுக்கு கொடுக்க நான் தயாரா இல்ல. நீங்க கேட்க வேணாம், நாங்க கேட்டுக்கிறோம். மாயா,